ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம எல்லா எக்ஸம்ஷன்ஸையும் கவர் பண்ணி முடித்தோம். இந்த வீடியோவில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் சும்மா பேசிக்காக மூணே மூணு சின்ன ஐட்டம் வந்து இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, கிஃப்ட்டு வில்லு அப்படின்னு பார்த்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பர்டிகுலராக இதெல்லாம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது, இப்படி பண்ணால் அது வந்து கேபிடல் கெயின் அரைஸே ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டீப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, டோட்டல் ஆர் பார்ஷியல் பார்ட்டிஷன் ஆஃப் அ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா அது வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. நம்ம பரம்பரையாக பண்ணிகிட்ருக்கிற தொழில், இது கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர் எல்லோரும் சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுதான் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து பார்ட்டிஷன் ஆகுதுன்னா பிரியுது. இனிமேல் அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரியுது. அந்த கேஸில் மொத்த சொத்தை வந்து பிரித்து கொடுப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் கெயின் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது. கிஃப்ட் ஆர் வில் ஆர் இர்ரெவோக்கபிள் ட்ரஸ்ட்டு. கிஃப்ட்டில் கிஃப்டாக கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. வில்லில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. இர்ரிவோக்கபிள் ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அடுத்து, கேபிட்டல் அசட்டை வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்படி பண்ணுச்சுன்னா அந்த கேஸில் அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஆனால் கண்டிஷன் சொல்லிட்டாங்க, சப்சிடரி கம்பெனி வந்து 100% சப்சிடரியாக இருக்கணும். ஸோ 100% வந்து ஹோல்டிங் கம்பெனி கையில் இருந்துச்சுன்னா தான் அது வந்து சப்சிடரின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து அந்த சப்சிடரி கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் ஃப்ரம் சப்சிடரி டு ஹோல்டிங். அதே கேஸில் மொதல் கேஸில் ஹோல்டிங் வந்து சப்சிடரிக்கு கொடுத்துச்சு. இந்த கேஸில் சப்சிடரி கம்பெனிலேருந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த கேஸில் இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. சேம் கண்டிஷன், போன கேஸில் சப்சிடரி 100% சப்சிடரியாக இருக்கணும்னு சொன்னேன். இந்த கேஸில் ஹோல்டிங் கம்பெனி 100% ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கணும். ஹோல்டிங் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். இந்த கேஸில் இருந்துச்சுன்னா இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அடுத்து, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் பை அமல்கமேட்டிங் கம்பெனி டு அமல்கமேட்டட் கம்பெனி. இது ரெண்டுக்கும் மீனிங் பார்ப்போம். அமல்கமேட்டிங் கம்பெனினா ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி கூட சேர நினைக்குது. அந்த சேர நினைக்கிற கம்பெனி அமல்கமேட்டிங் கம்பெனி. அமல்கமேட்டட் கம்பெனினா அமல்கமேட் ஒரு கம்பெனி மேலே நினைக்குதுல்ல, ஒரு இப்போ வந்து ஏ கம்பெனி பி கம்பெனி கூட அமல்கமேட் ஆகலாம்னு நினைக்குதுன்னா அமல்கமேட்டிங் கம்பெனி வந்து ஏ கம்பெனி, அந்த பி கம்பெனிங்கிறது வந்து அமல்கமேட்டட் கம்பெனி. இந்த மாதிரி அமல்கமேட்டிங் கம்பெனிலேருந்து அமல்கமேட்டட் கம்பெனிக்கு நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர் வந்து ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. கண்டிஷன் வந்து அமல்கமேட்டட் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். இந்தியன் கம்பெனியாக இல்லைன்னா இந்த கேஸ் ஒத்து வராது. அதே மாதிரி அமல்கமேட்டட் கம்பெனிலேருந்து அமல்கமேட்டிங் கம்பெனிக்கு ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். போன கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் பார்த்தோம். அசட்டாக இருந்துச்சுன்னா அமல்கமேட்டிங் டு அமல்கமேட்டட். ஆனால் அமல்கமேட்டட்லேருந்து அமல்கமேட்டிங்னா ஷேர்ஸ் மட்டும்தான். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஒன்லி ஷேர்ஸ். இதை நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து அமல்கமேட்டட் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபரை வந்து ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. அடுத்து, டிமர்ஜர். அமல்கமேஷன் மாதிரியே நடக்கிறது தான் டிமர்ஜர். திரும்பவும் டிமர்ஜரில் வந்து மெர்ஜ் பண்ணுற நினைக்கிற கம்பெனி வந்து மெர்ஜ் ஆகிற கம்பெனிக்கு வந்து ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சுன்னா அந்த கேஸில் வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அதுதான் ரிசல்ட்டிங் கம்பெனி. இந்த கேஸில் ரிசல்ட்டிங் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். திரும்ப சேம் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ரிசல்ட்டிங் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சுன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அடுத்து, ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் அவுட் சைட் இந்தியா. ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்குது, ருப்பியை மையமாக வச்சு கொடுக்குற பாண்ட்ஸு. அந்த பாண்ட்ஸை வந்து ஒரு நான் ரெசிடென்ட் வந்து இன்னொரு நான் ரெசிடென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா அதுவும் அவுட் சைட் இந்தியாவில் பண்ணுறாருன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அடுத்து, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சாவரின் கோல்டு பாண்ட். சாவரின் கோல்டு பாண்ட் ஆர்பிஐ கொடுத்துருக்கும். அந்த பாண்டை வந்து ரிடம்ஷன் பர்பஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஆர்ட், ஆர்கியாலஜிக்கல் ஸ்கல்ப்சர்ஸ், புக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் மியூசியமுக்கோ இல்லை பப்ளிக் மியூசியமுக்கோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா இந்த கேஸில் இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அடுத்து, பாண்ட் ஆர் டிபென்ச்சர்ஸை வந்து ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வர்ஷன் ஆஃப் பாண்ட்ஸ் இன்டூ ஷேர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் அக்கௌண்ட்ஸில் படிப்பீங்க, கம்பெனி அக்கௌண்ட்ஸில் படிப்பீங்க. அந்த கேஸில் வந்து அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. கேபிட்டல் அசட்டை வந்து ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஸ்கீமில் ஏதாச்சும் அந்த ஸ்கீமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அந்த கேஸில் அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. இந்த இது வந்து ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க, இல்லை சில நேரத்தில் வந்து க்வெஸ்சன்ஸில் வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதோட நமக்கு இன்கம் அண்டர் ஹெட் கேபிட்டல் கெயின்ஸுங்கிற சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.